വിതാന്തരക്ഷണമനീന്ദ്രകൃപാത്മബോധം തത്വാദൈത്മസരസീവൃതബൃംഗരാജം ശ്രീയന്തൈമകൃതഭൂരി പരിശ്രമം ത്വം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ. ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമണികരുണാലബ്ധവേദാന്തജിഹ്വം ശ്രീമത് ശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോ അർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമത്ശ്രീരംഗനാഥാക്വയമനുകൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം ത്വം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം. ദിശന്തു മേ ദേവ സദാത്മദീയാ ദയാതരംഗാനുചരാക്കടാക്ഷാഃ ശ്രോത്രേഷു പുംസാമൃതം ക്ഷരന്തീം സരസ്വതീം സംശ്രിതകാമധേനും ത്വത്പ്രേഷ്ഠവരയോർമൃതായമാനാം തുല്യാം ത്വദീയമണിനൂപ്രസഞ്ചിതാനാം ഗോദേ ത്വമേവ ജനനി ത്വദ്വിഷ്ടവാർഹാം വാചം പ്രസന്ന മധുരാം മമ സംവിദേഹി. നീളാതുംഗസ്തനഗിരിതീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധം അധ്യാപയന്തി. സോച്ചിഷ്ടായാം ശ്രജിനി ഗണിതം യാബലാകൃത്യമുക്തെ ഗോദാതസ്യൈ നമൈദമിദം ഭൂയയേ വാസ്തു ഭൂയഃ. അന്നവയൽ പുതുവയാണ്ടാളറങ്കർക്ക് പന്നു തിരുപ്പാവൈ പൽപതിയം ഇനിശയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാരെ പൂപാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു. ചുടിക്കൊടുത്ത ചുടർക്കൊടിയേ തൊൽപാവൈ പാടിയരുളവല്ലവൽവളയായി നാടിനി വെങ്കടവർക്ക് എന്നെ വിധിയൻ്റെയും മാറ്റം. നാം കടവണ്ണമേ നൽകി ശ്രീവിട്ട് ചിത്തകുലനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദനയോഗ ദൃശ്യാം സാക്ഷാത് ക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോദാം അനന്യ ശരണശരണം പ്രപദ്യേ. അന്തർജ്യോതിമഞ്ജനം യോഗദിഷ്ടേ ചിന്താരത്നം സുലഭമികന സിദ്ധിമോക്ഷാനുരൂപം ദീനാനാഥവ്യസനശമനം ദൈവതം ദൈവതാനാം ദിവ്യം ചക്ഷുഃ ശ്രുതിപരിഷതാം ദൃശ്യതേ രംഗമധ്യേ. വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തീ സംഭവം ധാമ വൈജയന്തീ വിഭൂഷണം അസാധ്യസാധകസ്വാമിന് അസാധ്യം തവ കിം വദ രാമദൂതകൃപാസിന്ധോ മത്കാര്യം സാധയ പ്രഭോ. കണ്ണൻ കടലിനെ നന്നം മനമുടയീർ എന്നും തിരുനാമം തിണ്ണം നാരണമേ എന്ന് പാടുകിറ്റാർ വേദം തമിഴ് ചെയ്ത മാറൻ കുറുകൂർ ചടവോവനാണ് നമ്മാഴ്വാർ. അവർക്ക് കൃഷ്ണതൃഷ്ണാതത്വം പേര്. കൃഷ്ണാവതാരം മുടിന്ത് ഒരു ചില നാട്കളിലേ ഇവരുടെ അവതാരം. ഒരു செவ்வாய்க்கிழமை உட்பட பிறந்திலேனே என்று தாபப்படுகின்றார் அவர். இந்த கிருஷ்ணாவதார அனுபவம் தனக்கு கிருஷ்ணனை நேரிலே சேவிக்க முடியலையே என்று கிருஷ்ண பரமாத்மாவும் வாசுதேவ சர்வமிதி சமாத்மா சுதுர்லபா என்று கூறப்பட்டு போனோன். உண்ணும் சொரு பிறகும் நீர் தின்னும் வெற்றையும் எல்லாம் கண்ணன் என்றிருந்த நம்மாழ்வார் அவரை போன்று அந்த கிருஷ்ணாவதாரத்திலே ஆழங்கால்பட்ட மகாத்மாக்கள் பலர். கீதாச்சாரியனான கண்ணன், ஏன்னா கிருஷ்ணாவதாரமே ஒரு ஆச்சாரிய பதத்திற்கு ஆசைப்பட்டு அந்த அவதாரம் செய்தருடைய நான் நிம்பருவான் என்பது பூர்வர்கள் வார்த்தை. ஏன்னா ஆச்சாரியாதிக தேவதாம் பிரமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகேங்கிறார் தேசிகன். ஆச்சாரியனுக்கு சமமாகவோ ஆச்சாரியனை விட மேன்மையாகவோ வேறு தெய்வத்தை நான் பார்க்கலைங்கிறார். அப்படி கீதாச்சாரியன் கருண்யா சாஸ்திர பாரினா பாணினா என்று கீதா சாஸ்திரத்தை கையிலேந்தி பீதகவாடை பிரானார் பிரமகுருவாக வந்து என்று அர்ஜுனன் தேர்த்தத்திலே வந்து 18 அத்தியாயம் 700 ஸ்லோகங்கள் கீதை உபதேசம் பண்ணினார். ஆனா அர்ஜுனன் நிலைமை எப்படின்னு பார்த்தோம்னா கடைசியில் தர்மபுத்திர பார்த்து சொல்றான், வஞ்சிதோகம் மகாபாக ஹரினா பந்து ரூபினான். ஏமாந்து போயிட்டேங்கிறான். அவர் அத்தா அம்மாஞ்சி உறவாத்தான் நினைச்சாலும் தேவை தவிர
பகவத் சுரூபம் புரியாம போயிடுறது. அப்ப இது அர்ஜுனனுக்கே இந்த கதினா, நம்ம போன்ற சாதாரண மனிதர்களுக்கு ஜீவராசிகளை என்ன பண்றது? பெருமாள் நினைச்சார், நானே மனிதர்களுக்கு போய் என் திருவடியை வணங்கு, மாமேகம் சரணம் பிரஜா, தத்குருஷ்ப மதற்படம், இப்படிலாம் நானே சொல்லிட்டு இருந்தா என்னுடைய பெருமை இலங்கைக்கு புரியல. ஆக என்னை பற்றி பேசுவதற்கு மன்னுல்களே அடியார்கள் செல்ல வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு தன்னுடைய ஆயுதங்கள் பூஷணங்கள் இவர்களை எல்லாம் நித்திய சூரியர்களையும் மன்னுல்களே அவதரிக்க செய்கின்றான். இவர்கள்தான் ஆழ்வார்கள் எனப்படுபவர்கள். ஆழ்வார்கள் ரொம்ப அழகான பதம். ஏன்னா எம்பெருமானுடைய கல்யாண குணமாகின்ற கடலில் ஆழ்ந்தவர்கள், ஆழ்ந்து போனவர்கள், அழுந்து கொண்டிருப்பவர்கள், அழங்கால் பட்டவர்கள். அந்த ஆழ்வார்கள் வரிசையிலே கிருஷ்ணாவதாரத்தில் அழங்கால் பட்டு கந்தொழும் பகலும் கண்தொழில் அறியாமல் கண்ணனே நினைத்து அவனுக்காக நோன்பு நோற்று மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழ்கின்றேன் என்று அறுதியிட்டு கூறி அந்த எம்பெருமானையே கணவனாக நினைந்த விற்த்தாந்தம் ஆண்டாள் சரித்திரத்தில் பார்க்க முடிகின்றது. பெருமாளுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று மூன்று தேவிமார்களிலே சாட்சாத் பூதேவியுடைய அம்சமாக அவதரித்தவள் ஆண்டாள். ஏன்னா ஒரு நாள் திருப்பார்களிலே ஸ்ரீபூ நீலா சமேதனான எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற போது பூமி தேவி ஆதிசேஷ சல்பத்திலிருந்து கீழே இறங்கினா பெருமாள் கேட்டார், என்னம்மா பூமி என்ன வேணும் உனக்கு? ஒன்றுமில்லை, நீங்கள் வராக அவதாரம் செய்து என்னை உத்தரணம் செய்த பொழுது தேவரிடத்திலே நான் ஒரு பிரார்த்தனை பண்ணினேன், எனக்கு அனுகிரகம் பண்ணினால் போராது, மற்ற ஜீவராசிகள் அனைவரும் நன்றாக இருப்பதற்கு நீங்கள் உபாயம் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டபொழுது தேவரி சொன்ன வார்த்தை என்னன்னா, எவனொருவன் என் திருவடிகளிலே நல்ல மதுசுழுக்கம் மலர்களாலே அர்ச்சித்து என்னை சரணாகிதி பண்ணி உடம்பிலே தெம்பு இருக்கின்ற வரையில் என் நாமசங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு அவனுடையதான அந்த கரணங்கள்லாம் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இதையெல்லாம் செய்தாலும் செய்து முடிக்கிறானோ, அவன் கடைசி காலத்திலே ஒரு கட்டை போலும் கல் போலும் கிடந்தாலும் அந்திமஸ்மிருதி இல்லாமல் போனாலும் அவனுக்கு ஆபத் பராமை மத்பக்தம் நயாமை பரமானந்தத்தையும் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆகையினாலே இதை நினைவுறுத்துவதற்காக தேவரீர் வார்த்தையை உலகத்திற்கு புரிய வைப்பதற்காக மண்ணுலகிலே நான் ஒரு பெண்ணாக பிறந்து பாமாலையாலும் பூமாலையாலும் எம்பெருமானை ஆராதித்து அவனை சரணாகிதி பண்ணி நல்வாழ்வு பெறலாம் என்பதை அனுஷ்டான பரியந்தம் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன்னு சொன்னான். பெருமாளுக்கு சந்தோஷம், பூமி தேவி பார்த்து சொன்னா தாராளமா போய் மன்னர்களை பிறக்கலாம். அப்ப இவருக்கு ஒரு கவலை வந்தது, இவ்வளவு பேரே பூமி தேவியின் பேர் செல்வம் சகா, ரொம்பவும் பொறுமைக்கு இலக்கணமாக இருக்கின்றவள், இவளை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பிதா தேடணும். ஏன்னா வால்மீகி ராமாயணத்தை சொல்றார், அழகா சக்கரவர்த்தி திருமணம் முன்னோடிகள் பெருவாழ் வந்து அவதாரம் பண்ண வேண்டும் என்று நினைத்த பொழுது பித்தரம் ரோச்சையாமாச ததா தசரதம் என்று பொங்குகிறார். ஏன்னா பெருவாள் சங்கல்பித்துக் கொண்டுதான் அவதாரம் பண்றதெல்லாம், தனக்கு தாய் யார் இருக்க வேண்டும், தந்தை எங்கு யாராக இருக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், எப்பொழுது பிறக்க வேண்டும், இதெல்லாம் அவன் சங்கல்பத்தினால. ஏன்னா நாமெல்லாம் கர்ம விஷயர்கள், அவன் கிருபா விஷயம். அதனால இப்படி எல்லாம் அவன் தீர்மானம், பித்தரம் ரோச்சையாமாச ததா தசரதம் இருப்பான் வால்மீகி. என்ன அர்த்தம்னா, அவர் தசரதனை தன்னுடைய பிதாவாக வைத்துக் கொண்டு மனசிலே சங்கல்பித்துக் கொண்டு அவதாரம். இப்படி கூட இங்க சொல்லலாம், பெருமாள் இப்ப என்ன நினைச்சிருக்கணும், சுசுரம் ரோச்சையாமாசன், அதாவது விஷ்ணுசித்தன் என்பவரை தன்னுடைய மாமனாரா மனசில் வரிச்சிருக்கணும் தோன்றது. ஏன்னா பின்னாலே இந்த ஆண்டாள் இவர் பூமி தேவி ஆண்டாளாக வந்து பிறந்த போது அவரை இவர் திருமணம் புரிந்து கொள்ளப் போகின்றார். அப்ப அவர் கைத்தளம் பற்றுகின்ற போது மாமனார் நல்லவராக இருக்கணும் போனோம். ஆகையினால் எப்படி நினைக்கலாம், ஏன்னா இவள் அவதாரம் அது மாதிரி அமைஞ்சது. பெருமாள் சங்கல்பித்தபடியே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரிக்கின்றாள். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு விசேஷமான பெருமை, ஏன்னா வில்லிபுத்தூர் என்று ஒரு கால சொன்னார் கடற்கமலம் சூடினோம் என்றும், மென்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் என்றும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு விசேஷமான பெருமை. தன்வீபுரி சமஸ்கிருதத்தில் பேரு. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே முகுந்தார்ஜின் என்று ஒரு பிராமணோத்தவர், இவாள்லாம் பூர்வசிகை சோழியர்கள்னு சொல்றது.
அவருடைய குமாரர் கடைசி பிள்ளை விட்டு சித்தர். விட்டு சித்தர் பற்றி பேசிச்ச மற்ற பக்தெல்லாம் அவருடைய ஹிருதயத்தில் விட்டு வச்சிருக்கா, விட்டு வச்சு ஆதரிக்கிறா சித்தத்தில் விஷ்ணு. விட்டு சித்தர் எப்படின்னா எம்பெருவான் சித்தத்திலே இவர் வாழ்ந்தவர் அர்த்தம். விட்டு சித்தர் இவர் என்ன பண்றாருன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வாழ்கின்றார். மதுரையிலே பாண்டிய மன்னன் வல்லபதேவன் என்ற அரசனுக்கு இருந்த ஐயத்தை தீர்த்து ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று எழுதிட்டு அதனாலே அவருக்கு பொற்கிழி கிடைக்கின்றது. அவர் ரொம்ப கொண்டாடி பாண்டியன் கொண்டாடு பற்றபிரான் வந்தான் என்று ஈண்டிய சென்றமடித்தோடு வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியிருத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று என்று அவரை போற்றுகின்றோமே அதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். அந்த பொற்கிழி நிறைய திரவியம் கிடைச்சது சத்திரவியம். இதை நல்ல முறையிலே செலவழிக்கணும். நமக்கெல்லாம் பணம் கிடைச்சுன்னா என்ன பண்ணலாம், என்னென்னவோ நினைச்சிட்டு போனாம எந்த விதத்திலும் செலவழியும். அவர் என்ன நினைச்சாருன்னா இது நல்ல முறையிலே இது பகவத் அர்ப்பணமாக செலவழிக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு புராணத்திலே அக்ரூராலே அழைத்து செல்லப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சுதாமா என்ற மாலாகாரன் அபரிமிதமாக புஷ்பகைங்கரியம் பண்ணி அதனாலே மேன்மையடைந்தார் என்ற விற்பாந்தத்தை கேட்டதிலிருந்து இவருக்கு பகவானுக்கு கைங்கரியமும் கொண்டா புஷ்ப கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு ஆசை. புஷ்ப கைங்கரியம் பண்ணுவதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நல்ல நந்தவரத்தை நிர்மாணம் பண்ணுகின்றார். புஷ்பங்கள் எப்படி இருக்கணும்னு ஆகசாஸ்திரம் நமக்கு வரைய இருக்கிறது. உத்தமம் சுவார்ஜிதம் புஷ்பம் ரிஷியா சொல்றார். என்னன்னா புஷ்பம் எப்படி இருக்கணும் பகவானுக்கு அர்ப்பணிக்கின்ற புஷ்பம்னா வாடாததா இருக்கணும், வாசனை உள்ளதாக இருக்கணும், அழுகாததா இருக்கணும், பூச்சி அரிக்காத புஷ்பமா இருக்கணும். இப்படி பலது சொல்றார். நாமே ஒரு செடி உண்டாக்கி அதுல புஷ்பத்தை எடுத்து நான் சமர்ப்பித்தனா ஒரு புஷ்பமா இருந்தாலும் பெருமாள் உகந்து ஏத்துக்கிறான். உத்தமம் சுவாரஞ்சிதம் புஷ்பம் என்று இல்ல என்ன கடையில வாங்கிறது இப்படி வரிசையா அப்படி உயர்ந்த புஷ்பங்களை எல்லாம் தன்னுடைய நந்தவனத்திலே உண்டாக்கி நாள் தவறாமல் அந்த புஷ்பங்களை எல்லாம் பறித்து அதை மாலையாக்கி அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கோயில் கொண்டுள்ள வடபத்திரசாயி என்ற வடபெரும் கோயிலுடையான் அவருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இதுதான் அவருடைய நித்தியகர்மானுஷ்டானம். இதை தவிர வேற பிரபஞ்சமே தெரியாமல் வாழ்ந்தவர் அவர். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு, ஏன்னா இவர் புஷ்பங்கள்லாம் எப்படி இருக்கா இவருடைய பெரியாழ்வார் திருமொழியில் பார்த்தோம்னா தெரியும் எப்படி உயர்ந்த குப்பங்களை எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக பாடுகின்றார். பார்க்கலாம், செண்பக பூ சூட்டவாராய், மல்லிகை பூ சூட்டவாராய், பாதிரி பூ சூட்டவாராய், இருவாட்சி பூ சூட்டவாராய், குறுக்கத்தி பூ சூட்டவாராய் என்றெல்லாம் உயர்ந்த குப்பங்கள், பாத்தி பாத்தியாக நல்ல புஷ்பங்கள். அப்புறம் கடைசியில துளசி நிறைய அவருடைய நந்தவனத்திலே உணர்கின்றது. ஏன்னா துளசி காரணம் எத்திர தத்திர சந்தேகித்தோ ஹரிகி என்று எங்கு துளசி காடாக இருக்கின்றதோ அங்கு ஸ்ரீஹரி எம்பெருமான் நித்தியவாசம் செய்கின்றான் என்ற அளவிலே அந்த செடிகள்லாம் அழகான முறையிலே வளர்த்து இது பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாளைக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அப்படி இந்த துளசி செடி துளசி காடா வளர்ந்திருக்கேன் அந்த துளசி செடி எல்லாம் சீர் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு துளசி செடியின் அடியிலே தங்க விக்கிரகம் போன்று அயோலஜியாக கர்ப்பவாசம் இல்லாமல் தெய்வீகமான ஒரு பெண் குழந்தையை பார்த்தார். கயிறு எடுக்கிறார் ஆனந்தம். என்னைக்கு இந்த குழந்தை இவருக்கு கிடைச்சாலோ அதைத்தான் இவருடைய அவதாரமாக நாம கொண்டாடி இருந்தோம். ஆஷாடே பூர்வ பல்குன்யம் துளசி கணமோத்பவம் ஆஷாடே பூர்வ பல்குன்யம் துளசி கணமோத்பவம் பாண்டே விஸ்வம்பரம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகம் ஆஷாடே பூர்வ பல்குன்யாம் துளசி காலனோத்பவம் ஆடி மாதம் பூர்வ பல்குனா பூர்வ நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ பஞ்சமி இப்படிதான் உயர்ந்த நாள் இந்த குழந்தை இவருக்கு கிடைச்ச நாள். இதுதான் இவருடைய அவதார தினமாக ஆடி மாதம் பூர்வ நட்சத்திரம் ஆடி பூரம் திருவாடி பூரம் ஆயிற்று. இதையே சுவாமி தேசிகன் வேயல் புகழ் வில்லி புத்தூர் ஆடிப்பூரம்
மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிச்சூடி கொடுத்த மாதே. உடனே பகவான் அசரீரியாக இந்த குழந்தைக்கு கோதா என்று நாமம் விட்டு அழைக்க வேண்டும் என்று நியமித்தார். கோதா நிறைய அர்த்தம் பண்ணிருக்கா. காம் ததாஜீத்து கோதா, நல்ல பாமாரை கொடுப்பவள், பூமாரை கொடுப்பவள், நல்ல வாக்கை கொடுப்பவள், புலநடக்கத்தை கொடுப்பவள், இப்படி பலவிதமான பெருமை. அப்படிப்பட்டதான அந்த குழந்தை, தெய்வீகமான குழந்தை. துளசியானது வேரிலிருந்து துளிர் வரை எப்படி ஒரு பரிமளத்தோடு இருக்குமோ அது மாதிரி துளசி காரணத்திலே பிறந்த இந்த குழந்தை, அவதரித்த இந்த குழந்தை பக்தி என்ற பரிமளத்தோடு வளர்றா. அதான் விசேஷம். ஏன்னா குழந்தைகள் வளர்கின்ற சூழலை பொறுத்து அவர்களுக்கு வாழ்க்கை அமைகின்றது. ஏன்னா விஷ்ணு சித்தன் என்ற பரம பாகவதோத்தமனின் திருக்குமாரத்தியாக வளர்க்கப்படுகின்றாளாகினாலே நாள் தவறாமல் அவர் எம்பெருமானுக்கு பூமாலை கட்டுகின்ற பொழுது கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை, விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த குழந்தைக்கு சொல்லிட்டே அவர் மாலை கட்டுவார். இந்த குழந்தை அவர் ஒரு பூவா எடுத்து கொடுத்துருக்கும் பக்கத்தில் உட்காந்துட்டு. அப்ப என்ன ஆறுதுன்னா அப்பாட்ட தினப்படி கிருஷ்ணனுடையதான சரித்திரத்தை கேட்டு 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 கிருஷ்ணனிடத்திலே ஒரு விசேஷமான ஒரு பக்தி ஏற்படுறது. இந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே சுஸ்வரமாக பாடக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படித்தவள். அதனால சம்பிரதாயத்தில் ஆண்டாளுக்கு பாடவல்ல நாச்சியார்னே பேர். அப்பாட்ட அப்படி கேட்டு கேட்டு கிருஷ்ணனே நமக்கு ஒரு தகுந்த வயசு வந்து கல்யாணம்னு வந்தா இந்த எம்பெருமான் கிருஷ்ணன் தான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்பதான மனசில் ஒரு சங்கல்பம். அது நாச்சியார் திருமொழி ஆண்டாள் திருவாக்கிலிருந்தே சொல்றது பார்த்தா மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் என்று. மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன், கண்ணனே பர்த்தா வரணுங்கிறது மாத்திரம் இல்ல, மனுஷ ஜென்மாவில் யாருக்காவது பர்த்தாவா வரணும்னா நான் உயிரே வாழ மாட்டேன் என்ற அளவுக்கு ஒரு உறுதிப்பாடு. அப்படி இருக்கின்ற போது பகவானே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசை வரனால அப்பா தனப்படி எம்பெருமானுக்கு என்று கட்டி வைத்த மாதிரி இருக்க ஒரு நாளைக்கு ஒரு ஆசை வந்து இந்த குழந்தைக்கு. அது விபரீத ஆசைன்னு சொல்லலாமா? இது நாம சொல்ற விஷயம் இல்லை, எம்பெருமானுடைய பிரேரணை, எம்பெருமானுடைய சங்கல்பம், அவருடைய திருவிளையாடல். இந்த குழந்தைக்கு மனசுல என்ன ஆசை வந்ததுன்னா அப்பா எம்பெருமானுக்கு தினப்படி இந்த கோவில் இருக்கிற பெருமாளுக்கு மாற கட்டி வைக்கிறார், நானும் அந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாலை என் கழுத்தில் போட்டு பார்க்கும்போது எனக்கும் எம்பெருமானுக்கும் பொறுத்து சரியா இருக்கா பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை. அதனால அப்பா அனுஷ்டானத்திற்கு போயிட்டு இருக்கிற வேலையிலே அவர் தினத்தில் என்ன பண்ணுவார்னா மாலையை கட்டி ஒரு குழையில வச்சுட்டு சந்தியாவந்த நாளங்கள்லாம் முடித்து கொண்டு அதற்கு பிறகு இந்த மாலை எடுத்து கோயிலில் கொண்டு கொடுக்குற வழக்கம். அவர் அனுஷ்டானத்துக்கு போயிருக்கே இந்த குழந்தை அவசரமா அந்த மாலையத்தை கழுத்தில் இருந்து போட்டுண்டு அங்க இருக்கக்கூடிய திருமாளிகளே இருக்கக்கூடியதான ஒரு கிணறு, அந்த கணத்துல தன்னுடைய அழகை பார்த்துட்டு ரொம்ப பொருத்தமா இருக்கு, பேஷ் நல்லா இருக்கு, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாப்பூர்வம் குழலையில வச்சிடும். இங்க பிரசங்காத்து ஞாபகப்படுத்துறது ஸ்ரீவில்லிபுத்தூர் போகின்றவனுக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் போனவர்களுக்கு என்னன்னா இன்றைக்கு நாம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்க்கின்றமே எங்க விடபத்திர சாயினுடைய சன்னிதி இருக்கு, இங்க பார்த்தா அதுதான் இந்த விட்டுச்சித்தர் ஆராதித்த பெருமான் தினப்படி கைங்கரியம் பண்ணினவர். பக்கத்துல பார்த்தா ஒரு தோட்டம், அது இன்னைக்கு ரெனோவேட் பண்ணி திருப்பூர் மண்டபம்னே வெளியில போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கும் நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தோம்னா மாசா மாசம் பூர நட்சத்திரம்னு சொல்ல மாட்டா, திருப்பூரம் தான் சொல்லுவாங்க. அந்த திருப்பூர நட்சத்திரத்தை நீக்கி ஆண்டாள் அந்த மண்டபத்துக்கு எழுந்துள்ளார். அந்த நந்தவனத்துல ஆண்டாள் அவதரித்த இடம் இன்றைக்கு ஆண்டாள் திருக்கோயில் இருக்கின்ற இடம் தான் முன்னாடி விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருடைய திருமாளிகையா இருந்தது. அங்கதான் அந்த கிணறும் இருக்கு, கண்ணாடி கிணறுன்னு. அங்க பெரியாழ்வார் ஆதரித்த பெருமாள் என்று ஒரு சன்னதி காண்பிக்கிறா, பார்க்கலாம். இது எதுக்காக சொல்றேன்னா அங்க போகின்ற போது இந்த சரித்திரத்துடைய பின்னணியில இந்த மனசுக்கு படுறதுக்காக. அப்ப இந்த குழந்தை இந்த மாதிரி தினம் பண்ணிட்டு இருக்கா, இது இவருக்கு தெரியாது அப்பாவுக்கு. நாள் தவறாமல் இது அப்பா வச்சுட்டு போற மாதிரி இந்த கழுத்தில் போட்டுக்கும், மறுபடியும் குழந்தைகள் வச்சிருக்கோம், இவர் எடுத்து கொண்டு சமர்ப்பிப்பார். இது தெரியாமல், இது தெரிஞ்சு ரெண்டு பேருக்கு தான், ஒன்னும் இந்த குழந்தைக்கு தெரியும், இன்னொன்னு எம்பெருமானுக்கு தெரியும். அவருடைய தானே புவி பிராட்டி தானே இங்க பண்ண வந்திருக்கா, அவன் ரொம்ப அனுபவிக்கிறாள் இல்லையா. ஒரு நாளைக்கு என்னாச்சு, இந்த குழந்தைத்தினுடைய அழகா அதிக நாளி அந்த கிளத்துல பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தாலோ
அது சீக்கிரமாக வருஷார்த்தம் முடிச்சுட்டு வந்தாரோ தெரியல. இந்த மாலையும் கழித்து அந்த பொண்ணை பார்த்துட்டாரு. அதனால அவருக்கு மனசுல ஒரு பரிதவிப்பு, எம்பருமா இருக்குன்னு வச்சிருக்கிறதான மாலையே இந்த குழந்தை கழுத்தில் போட்டுட்டாலே தெய்வீகமான குழந்தை, கழிந்து கொள்வதற்கு மனசு இஷ்டமில்லை. அந்த மாலையை வாங்கி ஒரு பக்கமா ஓரமா வச்சுட்டு வேற புதுசாக அவசரமாக வேற ஒரு மாலையை எடுத்து சென்று எம்பருமாவுக்கு சமர்ப்பதற்காக ஓடுறார். அந்த வேலைக்குள்ள போகணுமேங்கிறதுனால நேரம் தவறாமல் தினப்படி எம்பெருமானுக்கு மாலை சமர்ப்பிக்கின்றதான ஒரு பரமபாகவதத்தமானவர். அங்க போனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, எம்பெருமான் அர்ச்சகர் மூலமாக, ஏன்னா அர்ச்சாவதாரத்தை நேர பேச மாட்டார் பெருமாள், அர்ச்சக முகமாக அங்க நியமனம் என்னன்னா, ஓய் விட்டு சித்தரே இந்த மாலை நமக்கு வேண்டாம், நமக்கு உகப்பு எது என்றால் தினப்படி நீர் கொண்டு வந்து சமர்ப்பிப்பீரே, உமது திருமகள் சூடு களைந்த மாலை அதை எடுத்து வாரும். இதை கேட்டா அவருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் சந்தோஷம், என்ன இது இப்படி எதுவும் சொல்றாரா பெருமாள், இப்படி என் பொண்ணுக்கு இப்படி அதிர்ஷ்டமா ஓடினார், இவர் வேண்டாம்னு வச்சிருந்த மாலை எடுத்துட்டு வந்தார், பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். என்ன ஆச்சுன்னா, என்றைக்கும் இல்லாம ஒரு சுகந்தம் வீசித்தான் சன்னதியில. இதுக்கு என்ன காரணம்னா, இத்தனை நாள் ஆண்டாள் சூடி களைந்த மாலையும் எம்பெருமான் சூடிக்கொண்டது ரகசியமா இருந்தது, உலகறியாமல் இருந்தது, அது இன்னைக்கு பிரகாசமாச்சு இந்த வாசனையினால. சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியின் ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். அதுல கோதா பிராட்டி பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், அம்மா எனக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா எம்பெருமானை வேதங்கள் என்ன சொல்றதுன்னா சர்வகந்தன் சர்வரசம்னு சொல்றது, ரசோ வைசா ரசேவாயம் லப்த்வானந்தி பவதி. எம்பெருமானிடத்திலே சர்வ ரசங்களும் சர்வகந்தங்களும் அவன்கிட்ட இல்லாதே கிடையாது, எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் நீ சூடி கொடை கொடுத்த மாலைக்கு சூடி களைந்த மாலைக்கு ஆசைப்பட்டானாவே ஆச்சரியம். கேட்கலாம் கேள்வி, துங்கை ரகர் திருமகிரஸ்வயமுத்தமாங்கை எம் சர்வகந்த இது சாதரமுத்வகந்தி ஆமோதமன்யமதி கச்சதி மாலிகாபி சொபித்வதீய குடிநாளகமாசிதாபிஜி. அன்று தொடங்கி இந்த பொண்ணுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று பெயர். இவருடைய திருத்தகப்பனாருக்கு பெரியாழ்வார் என்றதான திருநாமம். இதுல ரெண்டு விதமான நிர்வாகம். இவருக்கு பெரியாழ்வார் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் வேறொரு ஆச்சாரியர் சொல்றார், இவர் திருப்பல்லாண்டு பாடி எம்பெருமானுக்கு, ஏன்னா இவர் பாண்டிய மன்னன் இவரை கொண்டாடி யானமேலே அமர்த்தி நகர வலம் வருகின்ற போது எம்பெருமான் பிராட்சியோடு கருடாரூடனாக வான்வீதியிலே வந்தால் அவருக்கு இந்த கூட்டத்தில் நடுவர் வந்திருக்காரே, இவருக்கு தான் திருஷ்டி விடப் போகின்றதே என்று பல்லாண்டு பாடினார். பொங்கும் பொறிவாலே பல்லாண்டு பாடினார் இவர். ஆகினாலே பல்லாண்டு பாடியதினாலே இவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் என்று இந்த ஆச்சாரியன் சொல்றார். சுவாமி தேசிகன் அதை ஏற்றுக்கல. இவருடைய நிர்வாகம் என்னன்னா, பாட்டு பாடினத்துக்காக பெரியாழ்வாருங்கிற பேர் கொடுக்கணும்னா நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவர் ரெண்டு பேரும் தான் நிறைய பாடியிருக்கா, ஆயிரத்துக்கு மேல. பெரியாழ்வார் பாடினதும் 473 பாடல்கள் தான். அப்ப இவர் என்ன சொல்றாரு, சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றாரு பார்க்கணும். என்ன, அம்மா கோதா பிராட்டியே கோதாஸ்தான், கோதாபிராட்டியே நீ சூடிக்களை இந்த மாலை எடுத்து எம்பெருமானுக்கு கொண்டு உபகரித்தாரோனோ அதனாலே பெருமாள் அவருக்கு கொடுத்த விருது இதுன்னார்வம் ஒன்பிகந்தபகம் உபகிருத்தியமாலே மகத்தரபதானுகுணம் பிரசாதம். ஆகினாலே அவருக்கு பெரியாழ்வார் என்ற பெயர் கிடைத்தது ஆண்டாள் சூடிக்களைந்த மாதிரி எம்பெருமாருக்கு அவர் கொண்டு போய் அங்க உபகரித்தினாரே என்பது சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம்.
அப்படி சூடி கொடுத்த சுடற்கடி, சூடி கொடுத்த நாச்சியார் என்று இப்ப மனசுல ஒரு தெம்பு வந்துருக்கு. பெருமாள் சூடிக்கழிந்த மாலை, நான் சூடிக்கழிந்த மாலை அவன் ஏத்துட்டுருக்கான், ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டாச்சு. இப்ப அப்பாவை பார்த்து ஒரு நாளைக்கு இந்த குழந்தை கேட்டா, அப்பா அப்பா எம் போன்ற குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா முடியுமான்னு. அவர் என்ன பண்ணுவார் தர்மசங்கரம், அதுக்காக சொன்னார் ஒரு சாஸ்திர சமாதானமாக, அம்மா முடியாதுன்னு இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விருத்தாந்தத்தை பார்த்தா ஆயுர்பாடியில இருக்கின்றதான கோபகன்னிகைகள் கிருஷ்ணனே பர்த்தாவா வரணும் என்று ஹேமந்த ருதுவிலே மார்கழி மாசத்திலே பஞ்சபட்ச உஷக்காலத்திலே வைகரை பூஜிரே எழுந்து அவனுக்கு நோன்பு நோற்று அவனையே கணவனாக அடைந்த விருத்தாந்தம் இருக்கிறதுமான்னு சொன்னார் இவர். இது கேட்டதும் இது மனசுல நல்லா பதிஞ்சு போச்சு. இப்ப மனசுல ஒரு ஆசை வந்தது. இந்த ஆசை என்னன்னா, ஆயர்பாடியில இருக்கின்ற பெண்மக்கள் எல்லாம் மார்கழி நோன்பு நோற்று எம்பெருமானை அடைய முடியும் என்றால் நான் ஏன் அதை செய்து பார்க்கக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா கிட்டம் வாழ்ந்த காலம் வேறு, கிட்டம் வாழ்ந்த யுகம் வேறு. அந்த ஆயர்பாடி பெண்மக்கள்லாம் விபவாவதாரத்திலே கிட்டம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள், ஆனா இவள் வாழ்கின்ற காலம் வேறு, இருக்கின்ற இடம் வேறு, யுகம் வேறு. இங்கு அர்ச்சாவதார திருக்கோலத்திற்கு எம்பெருமான் இருக்கா, விபவாச்சாரம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இதுக்கு பாவனா பிரகர்ஷம் சமஸ்கிருத்த நினைவின் முதிர்ச்சி. அப்ப ஆண்டாள் என்ன நினைக்கிறார், தான் இருக்கக்கூடிய சீவல்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக எண்ணி அங்கு திருமுக்குளம் என்றதான புக்கரணியை யமுனையாக பாவித்து வடபெரும் கோயிலுடைய ஆனையாக அந்த சன்னதியை நந்தகோபன் திருமாளிகையாக பாவித்து அங்கு உரைகின்ற அர்ச்சாவதார மூர்த்தியை கண்ணனாக எண்ணிக்கொண்டு சீவலிபுத்தூரில் இருக்கின்ற தன்னுத்த தோழிகளை எல்லாம் ஆயர்பாடியிலே இருந்த 500,000 கோபி கண்ணகிகளாக மனதிலே அவள் அப்படி நினைத்து கொண்டு நினைவின் முதிர்ச்சியாலே கற்பனை செய்து கொண்டு மார்கழி நோன்பு என்று வியாஜத்தினாலே ஒரு கிரந்தத்தை இயற்றுகின்றாள். இதற்கு பெயர் திருப்பாவை என்று பெயர். ஆண்டாள் இதற்கு சூட்டின பெயர் என்னன்னா சங்கத்தமிழ் மாலை. அது கடைசி பாசரத்தை சொல்ல போறா. செங்கத்தமிழ் மாலை நமக்காக பல ஸ்ருதி ஒன்று சொல்ற பொழுது கடைசியில செங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே என்று. இந்த செங்கத்தமிழ் மாலை தான் நமக்கு விஷயம். இன்று தொடங்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இதை பற்றி பேச போறோம். அதாவது இந்தியாவில் வெள்ளிக்கிழமை, யூஎஸ்ல வியாழக்கிழமை இரவு, இதை நாம் அனுபவிக்க போறோம். ஆனால் அது அனுபவிக்கிறதுக்கு முன்னாலே எப்பவும் ஒரு கிரந்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுது என்ன அனுபவிக்கின்ற வழக்கம்னா, இந்த கிரந்தத்தினுடைய பெருமை, இந்த கிரந்தத்தை செய்தவருடைய பெருமை. அதாவது பத்ர வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம். பத்ர வைலட்சண்யம்னா இந்த கிரந்தத்தை இயற்றியவன், நூலை இயற்றியவனுடைய பெருமை. விஷய வைலட்சண்யம்னா நூலின் பெருமை. நீங்க பார்த்தோம்னா ஆண்டாளத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் பக்தர் வைலட்சண்யம் ஆண்டாள பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். மேல என்ன நீங்க பார்க்கலாம், 3000 இந்த இவருடைய தான் இந்த கிரந்தத்திற்கு வியாச்சியானங்கள் எப்படி பண்ணிருக்கா, அதுவே அதனுடைய பெருமை புரியும். 7000 3000 4000 6000 என்னெல்லாம் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சிவாழ்த்த விசேஷமாக அதுக்கு வியாக்கியானங்கள். தேசிய சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா பெரியபிரகால சுவாமி, ரங்கநாத சுவாமி, உபனிஷத் பாஷ்யக்காரர், இது மாதிரி பல பேர் பண்ணியிருக்கா. அந்த பெரியவாச்சாம்பிள்ளை 3000 வியாக்கியானத்தை எடுக்கச்சே முதல்ல அவதாரிக்கிறே சொல்ற போது தேக ஆத்ம அபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரமாணு ஓட்டை வாசிப்போம் இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இது இந்த வியாக்கியான பங்கியை சொன்னா புரியாது, அது புரியுற மாதிரி எளிய தமிழில் நான் இப்போ சொல்றேன். இதை இது வரிசையாக சொல்றார். என்ன அர்த்தம் சொன்னால், தேகமே ஆத்மா, போகமே மோட்சம் என்று இருக்கும் சம்சாரிகளை காட்டிலும் ஆத்மா வேறு தேகம் வேறு என்று ஆத்ம ஞானம் பெற்ற ரிஷிகள் பெரியவர்கள் சிறந்தவர்கள். இது முதல்ல சொல்றார். அடுத்தது சரி, அப்படிப்பட்ட ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் பெரியவர்கள். ஏன்னா ரிஷிகள் சாத்தியோபாயங்கள் ஞான யோகாதிகளை செய்து ஈஸ்வரனை அடைய நினைப்பவர்,
காமக்குறவும் ஜாஸ்தி அவளுக்கு ரிஷிகளுக்கெல்லாம். அப்படின்னா சாத்தியோபாயம், சித்தோபாயம், சாத்தியோபாயம் தேவைதான். நாம் அதனால சாத்தியோபாயம் வேணா சித்தோபாயமே போருங்கிற அர்த்தம் அங்கே பண்ணிக்க முடியாது. அதாவது ரிஷிகள் காயக்ரேஷங்கள்லாம் பண்ணிக்கொண்டு அவர்கள்லாம் தபஸெல்லாம் பண்ணி அப்படி அப்படி பகவானை பார்த்தவர்கள். ஆனால் ஆழ்வார்கள் அப்படி இல்லை. சேஷத்துல பாரதந்திரி கைங்கரிகளாலே பகல் கொடாக்கம் பெற்று மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள். இது ரெண்டாவது. அடுத்தது சொல்றார், மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரிய ஆழ்வார் பெரியவர். ஏனெனில் மங்களாசாசனம் மற்ற ஆழ்வார்களுக்கு ஏதோ ஒரு திசையில் என்றால் இவருக்கு நித்திய உபஜீவனம். இதெல்லாம் பெரிய வாக்கியம் பிள்ளை மோகாரப்பட்டி சொல்லும் வியாக்கியானத்துக்கு நான் அர்த்தம் சொல்றேன், அவ்வளவுதான். அடுத்தது சொல்றார், பெரியாழ்வாரை காட்டிலும் அவரது திருமகளான ஸ்ரீ ஆண்டாள் விசேஷமான பெருமை. ஏன்னா ஆழ்வார்கள் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள். ஆனால் ஆண்டாளோ எம்பெருமானுக்கு உபதேசம் பண்றாரு சித்தா இங்க பார்க்கலாம். அந்த தனியின் மேல பார்க்கப்படும். ஒரு ஆச்சாரியின் சிஷ்யனுக்கு உபதேசிப்பது போலே அங்கு சொல்லுவதாக அழைத்து பார்க்கணும். சம்சாரத்தில் உறங்கி கிடந்த ஆழ்வார்களை சர்வேஷன் எழுப்பினான். ஆனால் ஆண்டாளோ எம்பெருமானை பள்ளி உணர்த்துகின்றாள். இப்படி சொல்லிட்டே போலாம். ஆகினாலே பக்தி, பரபக்தி, பரஜானம், பரமபக்தி என்ற நிலைகளை எல்லாம் அடைந்து அப்படி எம்பெருமானை பக்தியோடு பார்த்தவள் ஆண்டாள். அது மாத்திரமில்ல, பெருமாள்கிட்ட பக்தி பண்றதுலேயே ஒரு சிறந்ததான ஒரு வழி. அதாவது நாயிக்கா பாவனா ஆண் பிள்ளைகளாக பிறந்திருந்தும் தன்னை பெண்களாக பாவித்துக் கொண்டு எம்பெருமானத்திலே பிரேம பக்தி. அது நம்மாழ்வார் தன்னை பராங்குஷ நாயகி என்றும் திருமங்கை ஆழ்வார் தன்னை பரகால நாயகி என்றும் சொல்லிக்கொண்டு நாயிகா பாவத்தில் எம்பெருமானை அனுபவித்தார்கள். ஆனால் ஆண்டாள் விஷயத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு பெண்ணுக்கு உண்டான இயற்கையான குணநலன்கள் அந்த மனோபாவத்தினாலே எம்பெருமானத்திலே அன்பு கொண்டு அவனே கடவனாக அடைய வேண்டும் என்று பாரித்த விஷயம் இவள் விஷயத்தில் இது பள்ளமடையாயிற்று என்றார்கள் பெரியோர்கள். அதனால்தான் சுவாமி தேசிகனுக்கு சொல்லச்சே, பக்தும் தவ பிரியதரம் பவதீவகோதே பக்தி நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்தா உச்சாவை விரகசங்கமஜருதந்தைகி சிங்காரயந்தி குரவ சிங்காரந்தி ஹிருதயம் குரவத்வதியா. அதனால விசேஷமாக இவளை பத்தி சொல்லிச்சே, பதின்மருடைய ஞானமும் ஸ்திரீதரமாக இவள் பக்கலிலேயே குடிகொண்டது. பத்து பேருக்கு ஒரு பெண் பிள்ளையிலே என்ன, எல்லாருக்கும் எல்லா ஆழ்வார்களுக்கும் பெண்ணாக மாதிரி அவ்வளவு விசேஷமான பெருமை என்று. அதனால்தான் சுவாமி தேசிகன் அங்கு கோதாஸ்திரி ரொம்ப அழகாக சொல்றார். என்ன பண்றார் ரங்கநாதன், உலக இயற்கை என்ன பார்த்தோம்னா தெற்க பார்த்து எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். தெற்க பார்த்து உட்கார்ந்துக்காது, தெற்க பார்த்து ஆச்சமணம் பண்ணாது, தெற்க பார்த்து வேஸ்ட் கட்டிக்காது, தெற்க பார்த்து எந்த காரியத்தையும் செய்யாது, தெற்கு அமங்கலம். அழகா கேட்கிறார் சுவாமி தேசிகன். கேட்டார், அம்மா கோதாபிராட்டியை ஸ்ரீரங்கநாதன் மாத்திரம் தெற்க பார்த்துன்னு படுத்துட்டு இருக்கேன், ஏன் தெரியுமா? தொண்டர்புடைய ஆழ்வார் சொல்றார், குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி விபீஷணனுக்கு கடாட்சம்னு. சுவாமி தேசிய நிர்வாகம் பாருங்க, ரங்கநாதன் ஏன் கிழக்க படுத்துட்டு இருக்கான் தெரியுமா? இப்ப தெற்க பார்த்து படுத்துட்டு இருக்கான் தெரியுமா? ஸ்ரீரங்கத்திற்கு தெற்கத்தில் தெற்குல ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் நீ அவதரித்ததான க்ஷேத்திரம். அதனால என்ன ஆச்சுன்னா, ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நீ அவதரித்ததுனால அவன் தெற்கே பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கான், தெற்கு வடக்காச்சுன்னார். ஏன் ரொம்ப பண்பட்டார் வாசி வார்த்தையை வச்சுண்டு. திக்தட்சிணாபி பரிபத்ரிம புண்ணிய லப்யாதி சர்வோத்தரா பவதி தேவி தவாதராது யத்ரை வரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலு நாபி நியதம் நிகிதாஹ கடாக்ஷாஹ காயா
திக்தட்சிணாமி பரிபத்திரம புண்ணியா சர்வோத்தரா பவதி தேவி தவ அவதாராத்து தவ அவதாராத்து. அந்த அதாவது தெற்கு வடக்கு உத்தரானா வடக்குன்னு அர்த்தம், தெற்கு வடக்கா போச்சுன்னு அர்த்தம், வடக்கு உத்தரான இன்னொரு அர்த்தம்னா உத்கிருஷ்டம்னு அர்த்தம். சர்வோத்தரான ஒரு பதம் போட்டார் தேசிகன், தெற்கு திக்கானது மற்ற எல்லா திக்கையும் கூட உத்கிருஷ்டமா போயிடுத்து, நீ ஸ்ரீரங்கத்துக்கு தெற்குல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரித்ததுனாலே உன்னே கடாட்சி சின்னப்படுத்திருக்கான். அதனாலே என்ன பூமி பிராட்டியினுடைய அம்சம், ஏன்னா சிலருக்கு எப்படின்னா தந்தையாலே பெருமை, சிலருக்கு பிள்ளைகளாலே தந்தைக்கு பெருமை. நீங்க வியாசனை பத்தி ஸ்தோத்திரம் பார்க்கலாம், வியாசம் விசித்தனத்தாரம் சக்தி பௌத்திர மகள் மகம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோனிஜிம், வியாசம் தபோனிஜிம் வந்தே சொல்லிருக்கலாம். சரி, அவருடைய கொள்ளு தாத்தா யாரு, தாத்தா யாரு, பிதா யாரு சொல்றார். வியாசம் வசிஷ்டரப்தாரன் சக்தி, வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தி என்பவருடையதான பேரன், பராசருடைய பிள்ளை, அப்படிப்பட்டதான வியாசரை தபோனிஜிம் வந்தேன்னு முடிச்சிருக்கலாம். அந்த ஸ்லோகத்தில் பார்த்தா சுகதாத்தம் தபோனிஜிம், சுகபிரம்மத்துக்கு அப்பா யாரு வியாசர்ன, சுகபிரம்மத்துக்கு அப்பாங்கிறது அவருக்கு பெருமை. அதனால அது மாதிரி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை என்று பெரியாழ்வாராலே ஆண்டாளுக்கு பெருமையா, ஆண்டாளை பெண்பிள்ளையாக பெற்றதுனாலே பெரியாழ்வாருக்கு பெருமையா என்று இதுக்கு நம்ம முடிவே கட்ட முடியாத அளவுக்கு அவ்வளவு பெருமை. ஏன்னா ஆண்டாள் பூமி பிராட்டியுடைய அவதாரம். நீங்க புருஷ சுத்தத்தை எடுத்துனாருன்னா புருஷ சுத்தத்துக்கு முதன்மன்வாக்கு சகசிரிசா புருஷகான்னு ஆரம்பிச்சு பெருமையெல்லாம் சொல்லிட்டே வந்து இவன் யாருன்னு நமக்கு புரியணும். அவன் யாரு புருஷகானா, ஏன்னா நம்ம சம்பிரதாயமே தான் புருஷோத்தமன், புருஷேஷு உத்தமஹா புருஷானாம் உத்தமஹா, அவன் உத்தம்தான் புருஷன். நாம் எல்லாம் ஆண் பிள்ளைகளாக பிறந்திருந்தாலும் அவன் விஷயத்திலே ஸ்திரீ பிராயம். அதனால்தான் இப்ப முதல்ல சொன்ன மாதிரி நாயிகா பாவங்கள்லாம். அப்ப அந்த புருஷ சுத்தம் நமக்கு புரிய வைக்கிறது என்ன, ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யோ அகோராத்திரே பார்ஸ்வே நக்ஷத்ராணி ரூபம் ஹ்ரீச்சதே லக்ஷ்மி சபத்யோனு முதல்ல பூமி பிரதி சொல்லி அதுக்கப்புறம் லக்ஷ்மி. இதே நீங்க பார்க்கலாம் சரஸ்நாமத்தில் பார்த்தா ஹிரண்ய கர்ப்போ பூகர்போ மாதவோ மதுசூதனா பூகர்பா அப்புறம் மாதவா. அதனால்தான் வால்மீகி சொல்லிட்டு ராமருடைய குணங்களை எல்லாம் சொல்லிட்டே வந்தார், க்ஷமையா பிருத்திவி சமஹான். பிருத்திவி பூமி இருக்காளே, எப்படி பூமி பிராட்டி பொறுமையின் இலக்கணம். சுவாமி தேசிகன் கோதாஸ்துதி முதல் ஸ்லோகம் சொல்லிச்சே, ஸ்ரீ புத்திசித்த குலநந்தன கல்பவல்லின் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்திரன் யோக திருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாமிவ அந்யாம்னு சொன்னார். அப்படி பொறுமையே உடையவானவள் அந்த பூமி பிராட்டி. பூமி பிராட்டியினுடையதான அந்த ஒரு அம்சமாக பிறந்ததினாலே ஆண்டாளுடைய பெருமை. பக்திரு வைலட்சணம் சொல்லிட்டே போலாம். சரி, விஷய வைலட்சண்யம் இவள் அந்த சங்கத்தமிழ் மாலை இருக்க அதனுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா நீங்க பார்க்கலாம். ஏன்னா தன்னை எப்படி பாவித்துன்னு சொல்றான்னு பார்க்கணும். பாவனா பிரகர்ஷன் நினைவின் முதிர்ச்சியாலே தன்னை ஆயிரபாடி பெண்ணாக நினைத்தது மாத்திரம் இல்லை, இடைநடை இடைமுடி இடைப்பேச்சு முடை நாற்றம் என்றெல்லாம் வர்ணிக்கின்றார்கள். பெரியாழ்வாரும் ஆண்டாலும் கோபஜன்மாவை ஏறிட்டுக் கொண்டார்கள் அப்படின்னா, ஏறிட்டுக் கொள்வதுன்னா ஒரு வஸ்து ஒரு இடத்தில் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அங்கே இருப்பதாக பாவித்துக் கொள்வது ஏறிட்டுக் கொள்வதுன்னு அர்த்தம். விட்டு சித்திரான பெரியாழ்வார் என்ன பண்ணார், கிருஷ்ணபக்தியிலேயே கோபிகை தேவகி யசோதை இவர்கள் மாதிரி தன்னை முக்கியமாக யசோதையினுடைய பாவத்திலே கண்ணன் தன்னுடைய குழந்தையாக அனுபவிச்சு பாட்டல் பாடினார். அதுபோல அவருடைய திருமகளான ஆண்டாள் என்ன பண்ணா, தன்னை ஒரு கோப கன்னிகையாக ஏறிட்டுக் கொண்டு அதனால அந்த பிரபந்தத்தை இயற்றுகிறதுனாலே திருப்பாவைக்கு ஒரு விசேஷமான ஒரு ஏற்றம் சங்க தமிழ் மாலைக்கு. இப்படி சொல்லலாம், ராமாவதாரத்தை காட்டிலும் ராமாயண அவதாரம் ஏற்றம் பெற்றது போல ஆண்டாள் அவதாரத்தை விட இந்த திருப்பாவுடைய அவதாரம் ஏற்றம் உடையதுன்னு சொல்லலாம். ஏன்னா சுவாமி தேசியன் அழகா அதை சொல்றார் பார்க்கணும், கோதே கிம் அத்தமிதம் யதமீஸ்வதந்தே
வக்ரரவிந்த மகரந்த நிபாஹ பிரபந்தாய. அழகான ஒரு உதாரணம் இங்க. அதாவது வல்வீக்கம் என்று சொன்னால் புற்றுன்னு அர்த்தம். பூமியில் இருக்கிற மண் புற்றுகள் இருக்க புற்று, அந்த புற்றெல்லாம் வேதம் என்ன சொல்லிட்டுன்னா பூமி பிராட்டி பூமியினுடையதான காது பாகம்னு சொல்லிட்டு வல்மீகம். அந்த புற்றானது மண் புற்று பூமியில மேலே எழுந்து வந்திருக்கு, அதெல்லாம் பூமியினுடைய காது பாகம். அந்த புற்றுலேருந்து ஒருத்தன் வெளியில வந்தா வல்மீகத்தை அபத்யம் புமான் வால்மீகின்னு பேர். வால்மீகிக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா புற்றுலேருந்து வந்தவன். ஆண்டாளை பார்த்து சுவாமி தேசிகன் கேட்டார், ஒரு புற்றிலிருந்து, அதாவது பூமி பிராட்டியின் காது பாகமான புற்றிலிருந்து வெளியில வந்த ஒரு ரிஷி பேசி கவி சார்பபோவனா போனா ராமாயணத்தை சொல்லி, அப்படி இருக்கச்சே அந்த பூமி பிராட்டியுடைய திருவாக்கிலிருந்து வந்ததான இந்த பிரபந்தம் இருக்கேன். என்ன சொல்றார், கோதேக்கும் அத்தமிதம் எதனி சுதந்தே வத்ர அரவிந்த மகரந்த நிபாகா பிரபந்தாக. அவருடையதான திருவாக்கிலிருந்து வந்ததான இந்த பிரபந்தம் இருக்க அந்த மகரந்த தூள்கள், அந்த அதனுடைய பெருமை எதில விசேஷமா இருப்பது இலக்கியம் அற்புதம், என்ன ஆச்சரியம். அப்படிப்பட்டதான விசேஷமான விஷய வைலட்சம்னு அப்படிப்பட்டதான ஒரு கிரந்தம் இது. எம்பெருமானார் ராமானுஜர் இருக்காரே, இவருக்கு இந்த பிரபந்தத்துல விசேஷமான பிரேமை. அன்னைக்கு நெச்சிப்படி நீங்க பார்த்தா அவருடையதான உச்சவர்த்தியின் போது திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் உச்சவர்த்தி எழுப்புறான், அதனால அவருக்கு பேரே திருப்பாவஜியன்னு பேர். எம்பெருமானார் பாஷ்யகாரர்கிட்ட போய் ஒரு திருப்பாவைக்குதான அர்த்தம் அருளை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திச்சானாம். அதுக்கு அவர் சொன்னாராம், திருப்புள்ளாண்டுக்கு ஆள் கிடைக்கிறோம் கிடைத்தாலும் திருப்பாவைக்கு ஆள் கிடையாது. திருப்பாவினுடைய அர்த்தம் சொல்றது அவ்வளவு சுலபம் இல்லை, சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பிரபந்தம்னு. ஏன்னா விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு ரெண்டு கண்களாக இருப்பது சம்ஸ்கிருதமும் தமிழும். இன்னைக்கு நம் அதுவும் தமிழ்நாட்டில் சம்ஸ்கிருதம் வேண்டாம்னு சொல்லி இந்த சம்ஸ்கிருதத்தினுடைய நான் பெருமையெல்லாம் இந்த குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷன் அவளுக்கு இந்த சம்ஸ்கிருதனுடைய பெருமை தெரியாமல் போயிடும். சம்ஸ்கிருதம் கற்றுந்தா தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதனால தான் நமக்கு உபயோகம் சேரும். அப்படி இந்த சம்ஸ்கிருதத்தில் மூலப்பிரமாணம் வேதம், அதே போல தமிழில் மூலப்பிரமாணம் ஆழ்வார்களின் நிதி சுக்திகளான நாலாயிரம் சிவ பிரபந்தம். பிரமாணம்னா நமக்கு ஆத்தன்டிக் ஒரு கையில் இருக்கக்கூடியதான ஒரு நூல் வச்சவங்களே, அவர்களுடைய திவிசுக்திகள். அதாவது அவர்கள் வந்து பிரமாதாக்கள், ஆழ்வார்கள் பிரமாதாக்கள், அவருடைய திவிசுக்திகள் பிரமாணம், எம்பெருமான் பிரமேயம். அதனால் வேதத்தில் கர்மகாண்டம்னும் ஞானகாண்டம் என்றும் ரெண்டு பகுதிகள். கர்மகாண்டத்தில் உலக வாழ்க்கைக்கு உண்டான பல விஷயங்கள் சொல்லி பகவானை பற்றி ஏதோ கொஞ்சம் சொல்றது. ஆனால் ஞான காண்டத்தை எடுத்துட்டோம்னா ஏகதேசம் பகவானை பற்றியே பேசும். அது மாதிரி ஆழ்வார்கள் அறிவிச்சியர்கள் பகவானை பற்றித்தான் முழுக்க முழுக்க. அதனால்தான் நீங்க பார்க்கலாம் இந்த திருப்பாவையில நம்ம வந்து சொன்ன மாதிரி மேற்கோள்களாக, அதாவது எப்படி மகாபாரதத்திலே இல்லாது வேறு எங்கேயும் இல்லை என்று சொல்கின்றோமோ அது மாதிரி திருப்பாவையில இல்லாத விஷயம் வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா உரையாசிரியர்கள் வியாக்கியாதாக்கள் எங்கிருந்தெல்லாம் மேற்கோள் இருக்கிறா, ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், விஷ்ணு புராணம், பகவத்கீதை, இப்படி எல்லாருக்கும் மற்ற ஆழ்வார்களுடையதான அந்த பாசுரங்கள் இதெல்லாம் மேற்கோள் எடுத்து அழகா சொல்றாங்க. இப்படி சொல்லலாம், நம்மாழ்வாருடைய நாலு பிரபந்தங்களிலே நம்மாழ்வார் பண்ணி நாலு பிரபந்தங்கள், அதுல வந்து அந்த நாலு பிரபந்தங்கள்ல திருவாய்மொழி சாமவேத சாரமான திருவாய்மொழி ரொம்பவும் விசேஷமாக கருதப்படுகின்றது. அதுலேயே முதல் நூறு பாட்டுகள் அதுக்கு ரொம்ப விசேஷம். அதுலேயே முதல் பதிகம் முதல் பத்து பாட்டுகள் விசேஷம். அதுலேயே முதல் பாசுரம் உயர்வர உயர்நலமுடையவன் இவரவன் ஆரம்பிக்கிற பாசுரம் விசேஷம் என்று சொல்றது மாதிரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் திருவாக்கிறது வந்து ரெண்டு பிரபந்தங்கள், திருப்பாவை நாச்சியார் திருமொழி, திருப்பாவை 30 பாடல்கள், நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள். அந்த ரெண்டிலுமே திருப்பாவைக்கு விசேஷமான ஒரு பெருமை என்று முடியும். முன்னோர்கள் ரொம்ப விசேஷமா அந்த திருப்பாவினுடைய சங்கத்தமிழ் மாதிரியுடைய பெருமையை சொல்லிருக்கா. இப்படி சொல்லலாம், நம் கண் போன்ற தமிழ்ல கருவிழின்னு சொன்னா ஆழ்வார்கள் அருளிச்சியல் சொன்னோம்னா அந்த கருவிழிக்குள்ள இருக்க ஒரு பாவை புற்பொரு சொல்ல மாதிரி திருப்பாவைன்னு சொல்லலாம். வேத புருஷனான பகவான் மண்ணுலிகளை வந்து ராமனாக பிறந்த போது
ஏன்னா அபௌருஷேயமான வேதம் அதுவே ராமாயணமாயிற்று. வேத வேத்தியே பரேபந்தி யாத்தே திசர்தாத்மகே வேத பிராச்சேது சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா என்று வேதமே ராமாயணமாக ஆசித்து ஆயிற்றுன்னு ஸ்லோகம். அது மாதிரி பூமி பிராட்டியான பூமி பிராட்டி ஆண்டாளாக மண்ணுலகத்திலே வந்து எல்லா ஜீவராசிகளும் உய்விக்க வேண்டும் என்று மண்ணுலகிலே வந்து ஒரு பெண்ணாக பிறந்தபொழுது வேதத்தின் சிரஸ் என்று கொண்டாடப்படுகின்றதான உபரிஷத்துக்கள் எல்லாம் அந்த திருப்பாவையாக வந்ததுன்னு சொன்னா மிகையே இல்லை. ஏன்னா அவ்வளவு விசேஷமான ஒரு பெருமை படைத்தது இந்த திருப்பாவை இந்த சங்கத்தமிழ் மாலை 30 பாடல்களும். இன்னொன்னு முதலே சொன்ன மாதிரி 1000 படி 3000 படி 4000 படி 6000 படின்னு எல்லாம் ரங்கநாத சுவாமி உபரிஷத் பாஷ்யக்காரர் எல்லாரும் வியாக்கியானம் பண்றதுக்கான பார்த்தோம். இத்தனை வியாக்கியானங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஆண்டாளுடைய திருவாக்கிலிருந்து வந்த ஒரு ஒரு பதத்துக்கு இதுதான் அர்த்தம் என்று யாரும் அறிவிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனைக்கே இடம் கொடுக்கும். அது அவளுடையதான சாமர்த்தியத்தை இந்த மாதிரி பட்டோலை பண்ணியிருக்கான். ஸ்கை திருமிட்டு சொல்லலாம். ஏன்னா திருப்பாவையில அவ்வளவு விசேஷமான எல்லாவற்றையும் அதிலே தன்னிடத்திலே அடக்கி கொண்டதான அது திருப்பாவை என்றதான கிரந்தம். அதுல இல்ல சகல வேத சாரமும் அதில் இருக்கின்றது. அதனாலதான் உபநிஷத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் வேதம் அனைத்துக்கும் புத்தின்னு சொல்ல வச்சேன். திருப்பாவை பகவத்கீதையை நியமாவோட ஒப்பிட்டோம்னா சகல வேதாந்த சாஸ்திரங்களையும் நமக்கு என்ன சொல்றதுன்னா தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம். அதைத்தான் நமக்கு பகவத்கீதை பின்டெசன்ஸா அங்க கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை வியாஜமாக வைத்துக்கொண்டு அகில லோகத்துக்கு சொல்றாரு. அங்க என்னன்னு பார்த்தோம்னா பகவத்கீதையில பகவான் இதை சொல்ற போது இதை செய் அதை அதாவது தத்துவச்சனம் இதை செய் அப்படி செய். ஏன்னா அவர் ஏதாவது சொல்ல செய்ய மன்மனாபவ மாமயக்கம் சலனம் வச்சா விஷயம் இதெல்லாம் உத்தரவு போடுற மாதிரி இருக்கு. ஆனா திருப்பாவும் அது 700 ஸ்லோகங்கள் 18 அத்தியாயம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாதான் சொல்ல முடியும் எப்படி. ஆனா திருப்பாவுக்கு என்னன்னா 30 பாட்டுகள் தான். எளிமையான தமிழ் எல்லாராலும் சுலபமா சொல்ல முடியும். ஒன்னொரு ஒரு 8 வரி ஒரு தமிழ் புலவரோடு பேசிட்டு இருக்கு சொன்னார் என்னமா பண்ணிருக்க ஆண்டாள் 8 லைன் ஒரு ஒரு பாசுரமும் அதுல வச்சிருக்கிற விஷயங்கள் என்ன ஆச்சரியமான ஒரு ஒரு பாடல்கள். அப்படி இது தத்துவதரிசி வசனம் சொல்லலாம். அதாவது அனுஷ்டான ரூபமானது தத்துவத்தை காட்டும் தத்துவதரிசி வசனம் மேலானதுங்கிற விஷயம்ல திருப்பாவையில எப்படின்னு பார்த்தா அதனுடைய பலஸ்ருதி கிடைச்சிட பாருங்கள். இதன் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே பலஸ்ருதி சொன்னா ஆண்டாள் மாதிரி சொல்லணும். ஏன்னா இதில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் எங்கும் இது கடைசி நாள் கடைசி பாசத்தில் பார்க்க போறோம். அங்க சொல்லிச்சே இது 1000 பாடியில இருக்கிற பெண்மக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணின மாதிரி அனுஷ்டானமும் பண்ண வேண்டாம். சீவல்லிபுத்தூர்களை பிறந்து 1000 பாடி பெண்மக்கள் போலே ஆண்டாள் பண்ணாலே அந்த மாதிரி அனுகாரமும் பண்ண வேண்டாம். ஆனா இந்த 30 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணினாலே என்ன கிடைக்கும்? அருள் பெற்று திருவருள் பெற்று எங்கும் திருவருள் பெற்று இங்கும் அங்கும் எங்கும் எல்லா லோகத்தையும் இப்படி ஒரு பலஸ்ருதி. இந்த மாதிரி அந்த பலஸ்ருதி வேற எதிலையுமே பார்க்க முடியாது சுலபமாக எல்லாருக்கும். அதனால கீதையில பகவான் சொல்றான் மத்த பிரதரம் நான் கிச்சிதஸ்தி தனஞ்சயா இந்த மாதிரி பல ஸ்லோகங்கள் பார்க்கலாம். அதாவது தத்துவம் நான் தான் என்னையே பற்றுன்னு சொல்லிச்சேன். இதையே ஆண்டாள் முதல் பாசுரத்திலேயே ரொம்ப அழகா நாராயணனே நமக்கே பறை தருவான்ங்கிற சொல்றது மாத்திரம் இல்லாமல் தேவாதி தேவன் பரமன் உத்தமன் மாதவன் வைகுந்தன் இப்படி எல்லாம் அத்த பிரதரம் நான் கிஞ்சிதஸ்து தரஞ்சியாக்கு அப்படியே மாமேவையே பிரபத்தியந்தே மன்மனாபவ மத்பக்தா மாமேக்கம் சரணபுரஜா இப்படி ஸ்லோகங்கள்ல கீதையில சொல்ற விஷயத்த இது ஆஹா திருப்பாவையில ஆண்டாள் தான் சொன்னான். என்ன சொல்றான்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல முக்கியமா பார்க்கணும். 29 பாசுரத்துல மேலே சொல்ல போகின்ற விஷயத்த ஆம்பிகுட்டி இல்லாம சாதாரணமா நம்ம நாளில் சொல்லிட்டு இருக்கோம். லெட்டர் ரைட்டிங் எல்லாம் பத்தி சொல்ற கிளாஸ் எல்லாம் நடத்துறான். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சாலே பின்னால வரக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சம்ம பண்ணி அழகா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணுங்கிற மாதிரி லௌகீகமான வாழ்க்கையில என்னன்னா பாக்கி விஷயங்கள் மேலே சொல்ல போற விஷயத்த நமக்கு புரியுற மாதிரி முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆம்பிகுட்டி இல்லாம அங்க சொன்ன விஷயம். அதே மாதிரி
அவன் கீதையில சொல்றான், பிரம்ம புவனான லோகாக பல இடத்துல சொல்றாரு பாருங்க. மாமு பேச்சு கவுந்தே எல்லாம் சொல்றாரு பாருங்க. மோட்சத்துக்கு என்ன சாராதி தான் எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் என்று எம்பெருமாறு கைங்கரியம் பண்ணி இருக்கேன். உந்தனோடு ஒற்றுமையாவும் உனக்கே நாம் ஆக்கியுங்கிற விஷயத்த அது மாதிரி ரொம்ப சுலபமாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, ரொம்ப ஆழமான கருத்துக்களை எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி விசேஷமாக சொல்லியிருக்கா திருப்பாவையில. திருப்பாவை திவ்ய பிரபந்த ரத்னம்னே சொல்லலாம். ஏன்னா விஷய வைலட்சணத்தில் பார்க்கச்சா என்ன நீங்க பார்க்கலாம், புராணங்களில் விஷ்ணு புராணம், பாரதத்தில் பகவத்கீதை, தர்மசாஸ்திரத்தில் மனுதர்மசாஸ்திரம், வேதத்தில் புருஷ சுத்தம், இதெல்லாம் சொல்ற வழக்கம். ஸ்லோகம் வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு ச வைஷ்ணவம் பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவம். வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு ச வைஷ்ணவம், அதாவது வேதத்திலே புருஷ சுத்தம், புராணங்களில் விட்டு புராணம், புராண ரத்னம்னே பேர் எதுக்கு, பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவம், அது மாதிரி நாலாவது திவ்ய பிரபந்தத்தில் திவ்ய பிரபந்த ரத்னம் என்றே ஆண்டாழ்வைதான திருவாக்கில் வந்து சங்க தமிழ் மாலைக்கு உண்டு. ஏன்னா நீங்க பார்க்கலாம் திருவாய்ப்பாடியிலே உள்ள ஆயர் சிறுமிகள், ஏன்னா அங்க பாகவத விருத்தம் தான், கோபுரத்தர்களாலே அனுமதிக்கப்பட்டு மழை இல்லாமல் இருந்தது, மழைங்கிற மழை வருவதற்காக நோன்பு என்ற வியாஜத்தினாலே அந்த நோன்பிற்கு அதிகாரியாக கண்ணனையை வைத்து இந்த கோபுரத்தர்கள் அனுமதி பெற்று இந்த கோபகன்னிகைகள் நோன்பு நோற்றார்கள். ஆனால் வழி உலகத்திற்கு மழைக்காக நோன்பு, ஆனால் அவர்களுடைய உள்ள கிழக்கு கண்ணனே பர்த்தா வரணும் என்று. அதனால மார்கழி நீராட என்ற இதை ஒரு வியாஜமாக கொண்டு அதை வச்சு இந்த எம்பெருமான் என்ன கேட்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். குவிண்டெசன்ஸ் இதில் என்னன்னு கேட்டால், உனக்கு சேஷமாக இருக்கின்ற இந்த ஆத்மாவின் சொரூப குணமான கைங்கரியத்தை கொடுத்து அது ஆத்மா உள்ள காலம் வரை இருக்குமாறு உருள வேண்டும் அப்படின்னு அபேட்சிக்கிறாள். இதுதான் சாரதமமானதான வித்தியம். அதான் பார்க்கலாம் அங்க நீலாதுங்க ஸ்தனகிரீடத்தை சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி அப்படின்னு. அத்தியாபயந்தின்னா யாரோ ஒரு சிஷ்யனுக்கு குரு உபதேசிக்கிறது. ஏன்னா பெருமாள் என்ன பண்றாருன்னா, இவன்னா தன்னை ஏதோ சுதந்திரம் நினைக்காம பாரதந்திரிய நினைச்சுண்டு அப்படி இருக்கிற பொழுது நீ உன்னுடைய சுரூபத்தை நீ நினைச்சு தெரிஞ்சுக்கோ, நீ சுதந்திரன், உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான பெருமை எங்களுக்கு, அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்தினால். அதாவது 18 அத்தியாயத்தை உபதேசித்து மாமேகம் சரணம் ரஜா என்று அர்ஜுனனுக்கு கொண்டு உபாயத்தை பகவத்கீதையில சொன்ன மாதிரி, நமக்கு விசேஷமாக நாராயணனே நமக்கே துறை தருவான் என்று ஆரம்பித்து எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு ஒற்றுமையாகவும் உனக்கே நாம் ஆட்சியுவோம் என்று விசேஷமாக அதை சொல்லக்கூடிய ஒரு பெருமை இந்த சங்கத்தின் மாதிரி பார்க்கலாம். அதனால இதுல விசேஷமா அங்க யோசிக்கலாம், சரி இப்படி நோன்புன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு, அஜ்ஞானத்தினால இந்த ஆண்டாளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா, உலகத்தவர்கள்லாம் ஞானம் இல்லாத சம்சாரிகளாக உழல்வதாலே அந்த ஜெகன் மாதா ஜீவராசிகள் உய்வதற்குன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு இந்த ஆண்டாளை அவதாரம் பண்ணினவள். அதனால திருத்துவதற்காக என்ன பண்றதுன்னா, இப்ப நமக்கு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். ஒரு சின்ன கை குழந்தை இருக்கக்கூடிய தாய் இந்த குழந்தைக்கு மாந்த வராமல் இருக்கணும்னா தாய் மருந்து சாப்பிட்றது உண்டு. அது மாதிரி ஜெகன்மாதா ஆகியனாலே தம் மக்கள் அறியாமை என்னும் வியாதியினாலே பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனாலே அவர்களுக்கு இந்த அறியாமை நீங்கி இந்த சம்சாரத்திலிருந்து அவர்கள் துக்கத்திலிருந்து வெளியில வந்து எம்பெருமான் திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தினாலே அது என்ன பண்றா, நோன்பு என்ற வியாஜத்தினாலே உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் இந்த 30 வாசல்களை வைத்து நமக்கு வந்து விசேஷமாக அது அனுகூலம் பண்றான். பழைய நாள் என்ன வழக்கம்னா, எந்த கிரந்தத்தை பத்தி பேசினாலும் ஸ்ரீமத் ராமாயணத்தோடு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டுதான் வழக்கம். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணம் மாதிரி இருக்காங்கிறதுனா ஸ்ரீமத் ராமாயணம் அத்தாரிட்டி. அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல என்ன சொல்றோம்னா, முதல்ல சதகோடி விஸ்தரமா இருந்தது, பின்னால வால்மீகி 24 ஸ்லோகமா படைத்தார். அங்க சொல்லிச்சு ஏகைக்க அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் பலஸ்ருதி. இந்த ராமாயணத்தை ஒரு அக்ஷரத்தை சொன்னாலும் மகாபாதக நாசனம் பதம் அது அப்படியே இங்க ஜீயர் இங்க சொல்றார், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்.
ஆமா, பாதக நாசனம் சம்ஸ்கிருதத்துல இங்க பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும். ஏன்னா தன்னுடைய தேவியினுடைய திருவாக்கிலிருந்து வந்த பிரபந்தமாகினாலே எம்பெருமானுடைய அனுபவம் அருள் சீக்கிரமாக கிடைக்கும். பரம நடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்துனா என்ன அர்த்தம்னா, அத்தனை சாரங்களும், அதாவது ஒரு வித்துல இருக்கிற மரம் இருக்க அதுல ஒரு அந்த விதையில மரத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் ஒரு விதையில இருக்குமா போது, ஒரு சிறு ஆலம்பழத்திலே நூற்றுக்கணக்கான விதை போல ஒவ்வொரு பதத்திலும் வேதார்த்தங்கள் விசேஷமான விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், ஏன்னா எல்லாவற்றையும் விசேஷமான ஒரு பெருமை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மாநிலரை வையம் சுவப்பதுவும் வம்புனர். ஐயைந்து மைந்தும்னா 5 × 5 + 5, 5 × 5 + 5 = 30. ஏன் இப்படி சொன்னார்னா, அதுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் உண்டு. ஒவ்வொரு 5 ரூபாய் 5 பாசுரம் ஒரு கூறாக எடுத்துட்டு அது முதல் 5 பாசுரம் உபோத்காதம், அப்புறம் 10 2 5 பாசுரம் 10 தோழிகள் எழுப்புவது, இப்படி வரிசையா சொல்லி வர, அடுத்த 5 அங்க நந்தகோபுர திருமாளிக்குள்ள போறது, அப்புறம் பிராட்டி உணர்த்துவது, பெருமாளை உணர்த்துவது, வரிசையா அப்படி 5 5 பாசுரங்கள். அதனால இங்கேந்து மைந்தும் அறியாத மாறினரை வையம் சுவப்பதும் வம்பு. இதே திருப்பாவை பார்த்தார் இஞ்சும் தேசிகன் அஸ்வதாச்சாரியன் திருக்குழந்த ஆண்டவன் வேடிக்கை சாதிக்கிற வழக்கம் பார்த்து ஆரஞ்சுராஜ், ஆரஞ்சுனா ஆரஞ்சு எப்படி ஜூசியா இருக்கோ அது மாதிரி ஒரு ஒரு பதத்திலும் அவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள் உண்டு. ஐயைந்து மைந்தும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பதுவும் வம்பு ஜீயர் வார்த்தை கவனிக்கணும். இவர் ஐயைந்து மைந்தும் அறியாத வைணவரேன்னு சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லல. அவர் ஐயைந்து மைந்தும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பதுவும் வம்பு. வம்புன்னா என்ன அர்த்தம்னா, வம்புன்னா இங்க ஆச்சரியம்னு அர்த்தம். இந்த என்ன அர்த்தம் இதுக்கு சொல்றாருன்னா, இந்த 30 பாசுரங்கள் ஆற்றால் மொத்தம் 30 எளிய தமிழில் இருக்கக்கூடிய பாசுரங்கள், இந்த 30 பாசுரங்களை கூட அறியாத மாநிலரை இந்த பூமி தாங்கிறாரே என்ன ஆச்சரியம். ஐயைந்து மைந்தும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பதுவும் வம்பு அப்படின்னா அப்படி ஆச்சரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 30 பாசுரங்களையும் மனுஷனாக பிறந்தால் தெரியாமல் இருக்கக்கூடாது. மாநிலங்கிற வார்த்தை சுலபமானது, குழந்தைகளும் அனுசந்திக்கலாம், இம்மையிலும் மறுமையிலும் வேண்டிய பலன்களை தரவல்லது. அதனால தேவாலயங்களும் கிரகங்களிலும் அனுசந்தானம் பண்ண, அது மாத்திரமில்லை சாற்று முறையில நம்ம பார்த்தோம்னா நம்ம சம்பிரதாயத்துல எல்லாம் சேமித்தாலும் கடைசியில ஆண்டாளுடையதான அந்த சங்கத்தமிழ் மாலை பாசுரம் தான் சாற்று முறைக்கு நோனம். சுவாமி தேசிகனமே அதிகார சங்கரத்தை எல்லாம் சொல்லி அதிகார சங்கரத்தை சுவாமி தேசிகன் திருவள்ளுவர் தெரியுமா, மற்ற ஆழ்வார்கள் ஸ்ரீசுக்தியை சேவித்த பின்னரே திருப்பாவினுடைய பெருமையை தெரிஞ்சுங்கிறார், தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோம் என்கிறார். அதனால ஆண்டாளுடையதான திவி சுக்தி, ஆண்டாள் திருவாக்கிலிருந்து வந்ததான பிரபந்தம், இந்த 30 பாடல்கள், சங்கத்தமிழ் மாலை என்று அத்தாலே அதற்கு பெயரிட்டாலே அப்படிப்பட்ட திருப்பாவை, அந்த திருப்பாவையினுடைய பெருமை அளவிட முடியாது. பத்து வைலட்சணியம் விலை விஷய வைலட்சணியம் ரெண்டையும் பார்த்தோம், பத்தாவான ஆண்டாள் பெருமை அளவிட முடியாது. அது மாதிரி அவள் திருவாக்கிலிருந்து வந்ததான பிரபந்தத்துடைய பெருமையும் அளவிட முடியாது. அந்த பிரபந்தத்துடையதான பெருமையை இன்னைக்கு அவதாரிக்கையாக இன்றைய தினம் பார்த்தோம். அடுத்து வரும் உபன்யாசங்களிலே ஒரு ஒரு பாசுரமாக எடுத்து அதில் மகான்கள் பெரியோர்கள் உரையாசிரியர்கள் என்னவெல்லாம் அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி, இதை சிரவணம் செய்த 10 கோடிகள் ஆத்திக பெருமக்கள் அனைவருக்கும் எல்லா நல்வாழ்வையும் ஆயிரார்பு ஆரோக்கிய ஐஸ்வர்யம் சர்வ சேய சர்வ மங்களம் சர்வ மங்களம் ஆண்டாடும் இந்த ரங்கமன்னாரமான திவ்ய தம்பதிகள் அழ வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் மங்களமாக அளிக்கிறேன். ோபவந்தூ நோபவந்தூ.